தமிழில் அருந்தவ மொழியில் என் தங்க தமிழின் தாளதிலிட்டு அனைவருக்கும் என் அன்பு வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நீர் ஓர் அரியவளம் என்ற தலைப்பில் என் கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள விளைகின்றேன். ஒரு சல் உயிரி தொடங்கி உயரிய உயிரி என்று விசுப்பேத்திக் கொள்ளும் மனிதன் வரைக்கும் இன்றியமையாத இயற்கையின் கொடை நீர். 70% நம் பூமி நீரால் நிரம்பியிருந்தாலும் வெறும் 3% மட்டுமே நன்னீரால் நிரம்பியுள்ளது. அதிலும் பெரும் பகுதி துருவ பகுதிகளில் பனிக்கட்டியாய் உறைந்து இருப்பதால் நன்னீரின் அளவு மிக குறைந்த அளவே உள்ளது. ஒரு மனிதன் சராசரியாக குளிக்க, துவைக்க, குடிக்க, உடல்நலன் பேண என்று குறைந்தது ஒரு நாளைக்கு 50 லிட்டர் தண்ணீரை பயன்படுத்துகிறான் என்று ஐக்கிய நாடுகள் சபை தெரிவிக்கிறது. வானின்று வழங்கி வரும் மழை நீரே தூய நீராகும். மேகம் குளிர்ந்து வீழ்படிவடைந்து மழையாக பொழிகிறது. முதலில் வரும் மழை மாசுக்களை கொண்டிருந்தாலும் அதன் பிறகு பெய்யும் மழை சுத்தமான நீரை தருகிறது. குறைந்த அளவே, அதாவது வெறும் 3% மட்டுமே கிடைக்கும் நன்னீரிலும் 1/4 பனிமலையாகவும் பனிக்கட்டியாகவும் உள்ளது. ஆறுகளிலும் குளங்களிலும் ஏரிகளிலும் மழையின் பராய் கிராமத்தில் நன்னீர் பெருகுகிறது. பெரும்பாலான நீர் கடலில் சென்று சங்கமித்தாலும் ஒரு குறிப்பிட்ட அளவு நீர் நிலத்துளில் குடிபுகுந்து நிலத்தடி நீராக தங்குகிறது. அனைத்து தேவைக்கும் ஆதாரமாக இருக்கும் நீர் தற்சமயம் அதிக அளவில் குறைந்து வருவது ஆபத்தானதே. இதை நான் கூறவில்லை. உலகிலேயே அதிக அளவில் நிலத்தடி நீரை பயன்படுத்துவது இந்தியா என்று உலக வங்கியின் ஆய்வும் அதைத் தொடர்ந்து எச்சரிக்கையும் நாட்டை அச்சுறுத்துகிறது. வனங்களை அழித்து வனாந்தரமாய் ஆக்குவதாலும் மலமளவென பெருகும் மக்கள் தொகை பெருக்கத்தாலும் மேய்ச்சல் அதிகமாவதாலும் நிலத்தடி நீர் அதிகம் பயன்படுவதாலும் நீர்வளம் குறைவளமாய் குஞ்சி போய்க் கொண்டிருக்கிறது. மணல் கொள்ளையினால் சில தனியார் நிறுவனங்கள் ஆழ்துளை கிணறுகள் மூலம் நீர்வளத்தை அதோகதியில் தள்ளிவிட்டு வியாபார வளத்தில் துள்ளி குதிக்கின்றன. மணல் கொள்ளையினால் நிலத்தடி நீர் மரணப்படுக்கையில் தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. மனித பயன்பாட்டு கழிவுகளாலும் ஆலை கழிவுகளாலும் நன்னீர் நஞ்சாக மாறி கண்ணீர் வடிக்கும் நிலைக்கு தள்ளிவிடப்பட்டிருக்கிறது. சரி, அவள நிலையை அவசர பிரகடனம் போல் உடனடியாக தீர்த்துரைக்க முயற்சிகள் எடுக்க வேண்டாமா? பெய்கின்ற மழையை சேமித்து வைக்க சேமிப்பு ஆதாரங்கள் அதிகரிக்கப்பட வேண்டும். சேமிப்பு ஆதாரங்களின் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட வேண்டும். மழைநீர் சேமிப்பு தொட்டி முறை பட்டி தொட்டியங்கும் இன்னும் அதிகமாய் பிரபலப்படுத்த வேண்டும். வனங்களை பாதுகாக்கவும் வனத்தினை பெருக்கவும் முயற்சிகள் எடுக்க வேண்டும். பனிப்பாறைகளை குடிநீர் ஆதாரமாக பயன்படுத்த முயற்சிகள் மேற்கொள்ள வேண்டும். கடல் நீரை தலையில் சவூடுபவர்கள் மூலம் குடிநீராக்கும் திட்டங்கள், அதாவது மிஞ்சூர், நெமிலி போன்ற இடங்களில் செயல்படுவது போல் இன்னும் அதிகமாய் பிரபலப்படுத்த வேண்டும். விரயமாக்காமல் நாம் நீரை சேமித்து பயன்படுத்த வேண்டும். அரிய வளமான நீரினை பற்றி நான் அறிந்ததை சொல்லியிருக்கிறேன். அவ் அரிய வளத்தினை பாதுகாக்க அனைவரும் முயல வேண்டும் என்ற அறிவுரையை விடுத்து நடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.